ஒயிட் ஹவுஸ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் தாயா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிபிசிஐடி வேலைக்காக தான் வந்திருக்கோம். அதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிக்க. அட, நீ எப்பமா ஹோஸ்ட்லேருந்து சிபிசிஐடி வேலைக்கு இறங்கிட்ட அப்படின்னா, சச்சை இறங்கலைங்க, டெய்லி வந்து இந்த பக்கமாக போவேன். ஸோ என் கண்ணில் பட்டது, சரி அதனால் ஒரு வீடியோ பண்ணிடலாமே அப்படின்னு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா, வந்து அஜந்தா டு மயிலாப்பூர் அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கோம். போன ஆட்சி வந்து ஒரு பசுமை திட்டத்தை தான் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பாலத்து கீழேயும் வந்து செடிகள் இருக்கணும், பச்சை பசுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீனரி அப்படின்னாலே முதல்ல பாசிட்டிவிட்டிங்க அண்ட் நேச்சர்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாலத்து கீழே வந்து எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ சிக்னல் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் காலங்காத்தாலும் ஆஃபீஸ் விட்டு போகிறதோ இல்லை நிறைய பேர் டென்ஷனாக போவாங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சர்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு காமிங், சூதிங் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னும். நேச்சர் ஒரு விதமாக வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும், பிளான்ஸ் வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பாலத்து கீழே எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு நமக்கு தெரியும், எவ்வளோ வண்டி போகுது, எவ்வளோ ஸ்மோக், எவ்வளோ பொல்யூஷன். ஸோ அந்த பொல்யூஷனையும் குறைக்க அண்ட் முக்கியமாக க்ரீனரிக்காக இந்த பாலத்து கீழே மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச டி நகர் ஃப்ளைஓவர் அது கீழேயும் பல பாலத்து கீழே வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த செடி எல்லாமே இப்போது க்ரீனாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம், இந்த செடி எல்லாமே வாடி வதங்கி தொண்டு துவண்டு போயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். வாய் விட்டால் அது அழும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக மோட்டர் ஓடிட்டுருக்கு, தண்ணி வேஸ்ட்டு, மோட்டருக்கான கரண்ட் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டுன்னு தான் வந்து சொல்லணும். இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு நலத்திட்டத்தை மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா, வரக்கூடிய கவர்மெண்ட்ஸும் வந்து அதை பராமரிக்கணும். இப்போ ஒரு திட்டம் லான்ச் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பட்ஜெட் போட்டிருப்பாங்க, எவ்வளோ வந்து அலோகேட் ஆகுதுன்னு. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு க்ரூவும் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ இந்த செடி அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபுல்லாக போயிருச்சு, மண்ணும் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது. ஸோ மொத்தம் போயிடுச்சு அப்படின்னா இதை மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணும். ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? இது ஒரு பாலம், அப்போனா மொத்த பாலத்துக்கீழையும் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஆகும்? எதுக்கு ரீஇன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கணும்? அதை மெயின்டைன் பண்ணியிருக்கலாமே, பட் இந்த ஆட்சி ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. செடியை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே ஆக்சுவலி நாலு இது இருக்குது, நாலுத்துலேயுமே ஒரு பச்சை இலை கூட கண்டிப்பாக இல்லவே இல்லை, அது கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். ஸோ இவங்க வந்து இதை எடுத்துகிட்டு போயிருக்கணும், இந்த திட்டத்தை நம்ம தாங்க வரி கட்டுறோம் மக்களாக வந்து. ஸோ அதுக்கான காசுலேருந்து தான் அவங்களுக்கு சம்பளம், நலத்திட்டம் எல்லாமே அங்கேருந்து தான் வந்து வருது இல்லையா. யாருமே அவங்க கை காசை போட்டு வந்து இந்தா போயிட்டு வான்னு யாருமே பண்ண போகிறது இல்லை. மக்கள் கொடுக்குறாங்க, நலத்திட்டம் அது வழியாக தான் வருது அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். ஸோ இது மெயின்டைன் பண்ணுற க்ரூ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏன் வந்து இதை மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க? அப்போ அந்த க்ரூக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க, சேலரி அது என்ன ஆகுது? அப்போ அவங்களுக்கு போய் சேருதா? எல்லாம் சினிமாவில் வர மாதிரி நம்ம இவங்க செஞ்சுட்டோம்ப்பா செஞ்சுட்டோம்ப்பா அப்படின்னு அமௌண்ட் அடிக்கிறதுக்கான ஒரு விதமா அப்படின்னு வந்து தெரில. பட் எல்லாருமே வந்து மரம் வளர்ப்போம், பசுமைன்ற மாதிரி பேசுவோம், பட் கவர்மெண்ட்டே இதை வந்து காப்பாற்றலை அப்படின்னா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காமெடி இருக்கும் கரெக்டாக, குழி தோன்றவோ ஒத்தன் மூடுறவோ ஒத்தன் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி தான் இதை இன்ஸ்டால் பண்ணது ஒரு கவர்மெண்ட்டு, அதை அழித்தது இன்னொரு கவர்மெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செடியே இல்லாததுக்கு மோட்டர் ஓடுது. ஸோ வந்து டெய்லி ஒருத்தங்க வந்து மோட்டர் போட்டுட்டு தான் வந்து போகிறாங்க. ஸோ செடியே இல்லாததுக்கு மோட்டர் போய் தண்ணி போய் எங்கெங்க போகும்? ஸோ தண்ணி முதல்ல அந்த டேங்கில் தண்ணி இருக்கானே தெரில. அப்படி தண்ணி இல்லைன்னா மோட்டருக்கான கரண்ட்டு கண்டிப்பாக வேஸ்ட். அப்படி தண்ணி இருந்தது அப்படின்னாலுமே வந்து செடியே இல்லை, தண்ணியும் கரண்ட்டும் சேர்ந்து வேஸ்ட், ஆக மொத்தம் வேஸ்ட்டு தான் அது. ஸோ இது கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் யோசிச்சே ஆகணும். ஸோ நம்ம டேக்ஸ்லேருந்து நம்ம கொடுக்குறோம், ஸோ நம்ம க்வெஸ்சன் பண்ண வந்து ரைட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, அது வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்லாம் வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். எங்கள் ஏரியாலும் இதே மாதிரி நடக்குது, இல்லை இந்த விஷயத்த நான் நோட் பண்ணேன் அப்படின்ற எந்த பதிவாக இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் சொல்லலாம். பட் இது வந்து ஒன் சச் இன்சிடென்ட். ஏன்னா வந்து கோ க்ரீன் கோ க்ரீன்னு நம்ம அவ்வளோ பேசுகிறோம், அவ்வளோ கேம்பெயின்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணுறாங்க, மரம் வளர்ப்போம்லாம் சொல்கிறாங்க, ஏன் வந்து வச்ச மரத்தை பாதுகாக்க முடியல, வச்ச செடிகளை வந்து ஏன் பாதுகாக்க முடியல அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக நம்ம வந்து முன் வைக்கிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒயிட் ஹவுஸ் டாக்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.